என்னெல்லாம் சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க, நீலாம் உருப்படவே மாட்டேன், விளங்காத பய. இதெல்லாம் உங்களுக்கு நீங்களாம் சந்திச்சுருப்பீங்க. இதுதான் நான் வந்து பேர் வாங்கினேன், சரிதா? ஒரு வேலையாவது உருப்படியாக ஒழுங்காக செய்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் நமக்கு என்னங்க ஆகும்? நாம் எதுக்குமே. அதுக்கப்புறம் அப்படியே முள்ள தட்டு தடு மாதிரி ஒரு ஜோசியக்காரனை பார்ப்போம், அவன் சொல்லுவான் அவனுக்கு 12 வருஷத்துக்கு நேரம் சரியில்லைன்றான். எப்போ தாண்டா எனக்கு நேரம் சரியாக இருக்கும், எனக்கு சின்ன வயசு இருந்து கேட்டால் எப்போவுமே எனக்கு நேரம் சரியில்லைங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு யோசனை பண்ணிட்டாங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணேன் இப்படி தான், ஏன்னா இப்போ நம்ம தேடுதலாக இதை சம்மந்தமாக தொலைகிட்டு இருக்கிறோம்ல. அப்போ தான் புரிஞ்சிச்சு, நாம் சரியில்லையா, நம்மளுடைய செயல் சரியில்லாதனால நம்மளை சரியில்லைன்னு சொல்கிறாங்களா. நண்பர்களே, கொஞ்சம் கூர்ந்து கவனித்து புரிஞ்சுக்கணும். நானே சரியில்லையா, நாம் பண்ணுற வேலை சரியில்லைனால என்ன சரியில்லைன்னு சொல்கிறாங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சரியில்லையா, நான் செஞ்ச வேலை சரியில்லையா? சரி, வேலையை சரியாக செஞ்சால் நான் என்ன ஆகிடுவேன்? சரியாயிடுவேன். நான் மாற்ற வேண்டியது என்னையா, எனது செயல்களையா? நாம் என்ன ஆனால் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் செஞ்ச வேலை சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் சரியில்லைன்னு தான் பகவத்தையா கான்செப்ட் புரியாத அத்தனை பேரும் நினைத்து கொண்டிருப்பார்கள். அதான் சொல்கிறேன், பகவத்தையா தான் வந்து மனித குலத்தை மீட்க வந்த ஒரு அருட்கொடை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சரியில்லையா, என்னுடைய வேலை சரியில்லையா? வேலை சரியில்லாத வேலையை சரியான வேலையாக செய்வன திருந்த செய், செயலை வந்து நேர்த்தியாக சரியாக செய்ய நம்ம தான் பழகணும். அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கலாம், எக்ஸ்பர்ட்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். சரியாக செய்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதை நம்ம என்ன பண்ணலாங்க, செய்யணும். புரியுதா? அதுதான் கற்றுக்கொள்ளும் கலை. புரியுதுங்களா? மனசுக்குள்ளே நமக்கு என்னங்க, ஒரு வேலையும் இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம், இப்போ வந்து இது வந்து டார்ச், ஓகேவா? இப்படி நேராக என் கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன், எனக்கு எது பிறக்கிறது தெரியுமா? தெரியாது தானே? இதே டார்ச்சை இப்படி அடிக்கிறேன், அங்கே ஓரத்து முகனையில் இருக்கிற ஒட்டனை கூட என்ன பண்ணுது, தெரியுது. இங்கே என்ன இருக்குது, அங்கே அங்கே ஃப்ளெக்ஸு கொஞ்சம் கலன் இருக்குது, இப்படிங்கிற அளவுக்கு தெரியுது. என்னுடைய கவனம் என் மீது இருக்க வேண்டுமா, நான் செய்கின்ற செயல் மீது இருக்க வேண்டுமா? நாம் இவ்வளோ காலம் எது மேலே இருந்தோம்? நாம் மாற்ற வேண்டியது எதை? நம்மை ஒருபோதும் கிடையாது. நாம் எப்போவுமே என்னங்க, ரைட். நாம் சேஞ்ச், மாற்றம் செய்ய வேண்டியது நமது செயலை. நமக்கு கவனம் இப்படியா இப்படியா? நமக்கு ஒருபோதும் இப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க? எனது எனக்கு இருக்கிற ஒரே கவனம் தான் இருக்குது, மனசுக்கு உடம்புக்கு எல்லாம் சேர்ந்து உள்ள ஒரே ஒரு கவனம் தான் இருக்குது. என்னுடைய கவனம் என்னை நோக்கி இருக்க வேண்டுமா, எனது செயலை நோக்கி இருக்க வேண்டுமா? இவ்வளோ காலம் பார்த்து பார்த்து நம்ம நூடுல்ஸ் ஆகி பாடாப்பட்டு வீணாக போனது போதும். இனிமேல்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், செயலை மாற்றம் செய்வோம், செய்வன திருந்த செய்வோம்.